ஹாய் கைஸ், வெல்கம் டு குணா ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணலாமா வேணாமனு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஆக்சுவலாக அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே வந்து டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆதரவற்றோர் இந்த கோயில்கள்லேயும் ரோட்டோரத்துலேயும் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்போமே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோமே அப்படின்றக்காக நம்ம வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ணி சாப்பிடுவோமோ ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்றக்காக ஒரு சின்ன முயற்சி. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஆக்சுவலாக எதுக்காகன்னு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஒரு பிளஸ்ஸிங் கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு மன திருப்தி. இது வரைக்கும் நாங்கள் அப்படி பண்ணது கிடையாது. முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அதெல்லாம் நான் வீடியோ போடுறது கிடையாது. ஆக்சுவலாக அது வீடியோ எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அவங்க சைடில் இருக்கவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் இதை ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொடுத்து மற்ற ஒர்க்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தது என்னோடய மிஸ்ஸஸ் தான், ப்ளஸ் அவங்க ஃபேமிலி. அவங்க தான் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்றோமோ ஸோ அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த வடையில் நம்ம வந்து ஹோட்டலில் தான் வாங்கிட்டோம், வீட்டில் செய்ய முடியல. மற்றபடி மற்ற திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணி சமைச்சு கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் பண்ணுவோமே, லெமன் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் கம்மிங் வீக்ஸில் என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு லெமனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெமன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மரத்துலேயே இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து நமக்கு எப்படி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோமோ ஸோ அதே மாதிரியே அவங்களுக்கும் பண்ணி கொடுப்போன்றனால தான் சேம் நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன வாய்ஸ் கொடுக்குறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி இதை வந்து நம்ம இவ்வளோ லென்த்தாக வீடியோ இருக்குது, எப்படி போய் அவங்களுக்கு ரீச் ஆகும், நம்ம என்ன சொல்லலான்றது எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. இது ஆக்சுவலாக ஜஸ்ட்டு சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நம்ம லெமனுக்கு லெமன் ரசம் வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நட்ஸ் யூஸ் பண்ணுறோம், உளுந்து போட்டிருக்கோம், கருவேப்பிலை, மல்லி, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, சொல்ல வந்த விஷயத்த நம்ம சொல்லி முடிச்சுருவோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட மன திருப்திக்காக மட்டும்தான் போட்டிருக்க வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க சைடில் இருக்கவங்களும் பண்ணுவாங்க, இல்லை இங்கே இருக்கவங்களே பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்றக்காக பண்ணுவாங்க அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது. ஆக்சுவலாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபாயில்லாம் வாங்க போகும்போது அவங்களே கடைக்காரவங்களே கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ ஃபாயில் வாங்கிட்டு போகிறீங்க பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லும்பொழுது சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள், முடிஞ்சால் நாங்களும் அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம என்ன செய்ய போகிறோன்றது அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. அவங்க மனசில் அவங்க ஜஸ்ட் அவங்க தோணும், அவங்களுக்கு அவங்களும் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ ரீச் ஆகும்போது நாலு பேர் பார்த்துட்டு நாலு ஏதோ செஞ்சு கொடுப்பாங்கன்றக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க லெவலுக்கு அவங்க பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ தான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ எங்களால் என்ன முடியுமோ அந்த லெவலுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணி பண்ணுறோம். இது எங்களால் டெய்லியெலாம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸாவது நம்ம பண்ணுவோன்றக்காக தான் இந்த ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது ஆக்சுவலாக எந்த இடம்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி. இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா எங்களால் ரொம்ப நிறைய பேருக்குலாம் ரெடி பண்ண முடியல, ஜஸ்ட்டு ஒரு பத்து பேருக்கு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால ஸ்டார்டிங் ஒரு பத்து பேருக்கு பண்ணி கொடுக்குறோம். நீ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர், அப்கமிங் வீக்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றக்காக தான் இப்போது ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு பத்து பேருக்கு அதை சமைச்சு கொடுப்போன்றக்காக தான் அவ்வளோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வரப்போகிற அப்கமிங் வீக்ஸில் இதை விட அதிகமாக பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. எங்களுக்கு மேரேஜ் ஆகி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது, கரெக்டாக 2020 மேரேஜ் ஆச்சு. எங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், பையனுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 3 மாதம்தான் ஆகுது. பட் ஆனால் நம்பிக்கை இருக்குது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இதை விட பெட்டராக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை விட கொஞ்சம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹை லெவலில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரியா எனக்கு இதுக்கு மேலே வாய்ஸ் என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல.
இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பாடை பேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் நான் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுக்குறேன். இது ஜஸ்ட்டு பேக்கிங் தான் போயிட்டுருக்கு. ஒரு கரெக்டாக 9 பேருக்கு இல்லை 10 பேருக்குள்ளே தான் இருக்கும் பேக்கிங். அவ்வளோதான் ஃபுட்டு ரெடி பண்ணியிருந்தோம். வீடியோ பார்த்துட்டே வாங்க, நான் லாஸ்ட்டு 1 மினிட்டில் திருப்பி பேசுகிறேன். நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் முடிஞ்சிச்சு. இது ஆக்சுவலாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நான் வாடிப்பட்டி மாதா கோயில் சர்ச்சு வாசலில் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க படுத்துருக்காங்க, அவங்கள பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு கொடுக்குறோம். வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. கூட வந்து மிஸ்ஸஸ் வந்துருந்தாங்க, அவங்க தான் ஃபுட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. அவங்க வீடியோ எடுக்கிறனால என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்க்கா, இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம்க்கா. இது ஆக்சுவலாக எதுக்காகனா, எங்களை பார்த்துட்டு 4 பேர் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க, இங்கே இருக்கவங்களுக்கு செய்வாங்கக்கா அப்படின்றக்காக தான் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அவங்ககிட்டே சொல்லிட்டோம், சரிங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். வீடியோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தங்கி தங்கி தான் வீடியோ எடுத்தோம். அப்புறம் எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் பார்சல் தான் பத்தலை. 9 கொண்டு போனோம், 9:10 கொண்டு போயிருந்தோம். போகும்போது ஒன்று கொடுத்துட்டோம். இப்போது பைக்கில் வெளியே நிப்பாட்டிட்டு கொடுத்துட்ருந்தோம். பார்சல் தான் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. ஆள் 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியல. அவங்களுக்கு ஒரு வடை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு மாதா கோயில் வாசல் சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச் வாசலில் உட்காந்துருந்தாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கும் கொடுத்தோம். ஓரளவு தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே கொடுத்து முடிச்சிட்டோம். அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாக நாங்கள் இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ண பார்க்குறோம். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட வேலை நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எங்களோட வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.